வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். என்னுடைய 5 சீக்ரெட் டிப்ஸ் வந்து மணி சேவிங் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு சீக்ரெட் டிப்பு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு டப்பாக்கல்ல, பர்ஸில், அவர் உண்டியிலலாம் எப்படி மணி சேவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கலாம், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். என்னுடைய பணம் சேமித்த வழிகளும், நான் பணம் சேமித்த வழிகளும் கூட சொல்லலாம், என்னெல்லாம் டிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னவோ அதிகமாக தான் வருது, ஆனால் எப்படி செலவாகுதுன்னே தெரியல. இந்த சம்பளத்தில் நான் அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நான் செஞ்ச சில தவறுகளும் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு அதை நான் திருத்தியிருக்கேன். சம்பளம் வந்ததா, அதற்கேற்ப செலவு செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் இருக்கணும். இருக்கிறதெல்லாம் எடுத்து செலவே செஞ்சுட்டா சேமிப்பு அப்படின்றது இருக்காது. செலவிற்கேற்ப பட்ஜெட் பிளான் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதுக்காக தான் நம்ம பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பிளான் யுவர் பட்ஜெட். கிராசரி இவ்வளோவா, இவ்வளோ தான் நம்ம வாங்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணி நீங்கள் செலவு செய்யணும். ஒவ்வொரு செலவும் எப்படி செய்யணும் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பாருங்கள். ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடுங்க, இவ்வளோ தான் செலவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செலவையும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவையும் நீங்கள் எழுதணும். எல்லா செலவையும் செஞ்சுட்டு, நான் செஞ்ச ஃபஸ்ட்டு தவறு என்ன அப்படின்னா, எல்லா செலவையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சேமித்தேன். அதனால் எனக்கு பெரிய அமௌண்ட்டை என்னால் சேமிக்கவே முடியல. அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு அமௌண்ட் எடுத்து அது சேவிங்காக பிரித்து வச்சுட்டேன். அது எப்படியெல்லாம் பிரிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கல்ல அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சம்பளம் வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை எடுத்து பிரித்து பிரித்து சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசில் தான் செலவு செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இவ்வளோ தான் சம்பளம்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நான் செலவு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்னாலும் பணம் சேமிக்க முடிஞ்சுது. உங்களால் வந்து இந்த வருமானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுப்போம். அதில் வந்து ஒரு 15,000 ரூபாயில் வந்து நான் குடும்பத்தை ஃபுல்லாக சமாளிப்பேன், செலவெல்லாம் சமாளிப்பேன். ஒரு பட்ஜெட் போட்டு இதுக்கு இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுவேன், ஸ்கூல் ஃபீஸு, வாடகையிலேருந்து எல்லாமே செலவு பண்ணுவேன்னு செஞ்சுட்டு அந்த செலவை செஞ்சு தான் ஆகணும், இந்த அமௌண்ட்டில் முடிச்சு தான் ஆகணும்னு முடிவு பண்ணுங்கள். 5,000 வந்து இந்த சம்பளம் வந்தவுடன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோல்டு சீட்டு, பேங்க் ஆர்டி, மணி சீட்டு, இந்த மாதிரி பிரித்து பிரித்து நம்ம சேமிச்சிருவோம். மாதம் மாதம் கட்டணும் அப்படின்ற பயம் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்னு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் பெரிய அமௌண்ட் நம்மளால் சேமிக்க முடியுது. இதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமும் சொல்கிறேன். அந்த பணம் வந்து நீங்கள் வைக்கிற இடம் எதுவாக இருக்கட்டும், ஆனால் இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதில் என்னெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிரியாணி இலை ஒன்று, அதில் பண வரவு அப்படின்னு சொல்லிட்டு மணி அப்படின்றதும் எழுதி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ரோஸ் பேப்பர் அப்படின்றது இருக்கும், நகை கடைங்களில் நகை கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இடத்துலலாம் கொடுப்பாங்க. கடைங்களில் கேட்டாவும் கிடைக்கும். அது பச்சை கற்பூரம். நம்ம பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கே பண ஈர்ப்புன்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஏலக்காய், அதே மாதிரி பச்சரிசி, இதெல்லாம் வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருட்கள். லவங்கம் பூ ஒரு 3, ஏலக்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமோ ஒரு 5 or 6 அதை போட்டுக்கோங்க. இந்த ரோஸ் பேப்பர் அப்படின்றது, இது வந்து இந்த சேட்டுஸ் கடைங்களெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் அது. அதுக்கப்புறம் பணம், இது 5 பொருட்களும் வச்சு ஒரு பீரோவில் உங்கள் வச்சுருங்க. பாக்ஸ் ராசின்னு நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு எது இஷ்டமான நல்லா பணம் சேருதுன்னு அதை வச்சுக்கலாம். பர்ஸு, உண்டியல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.